மாவட்டங்கள் வாரியாக நான் நேரடியாக ஆய்வு செய்யலாம் என்று சொல்லி தொடங்கின பயணத்தில் முதல் மாவட்டமாக நான் தேர்ந்தெடுத்தது இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் தான். சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இருக்கு. அதனால கோவையில் அவங்க ரெண்டு பேரையும் உருவாக்கின தந்தை பெரியார் பெயரில் இந்த நூலகம் அறிவியல் மையமும் அமைகிறது தான் பொருத்தமாக இருக்கும். தொண்டு செய்த பழுத்த பழம் தந்தை பெரியார் அவர்கள். 80 ஆண்டுகளுக்கு முன்பே இனி வரும் உலகம் எப்படி இருக்கணும்னு கனவு கண்ட பகுத்தறிவு ஆசானவர்கள், அறிவும் ஆற்றலும் பகுத்தறிவும் பகுத்துண்டு பல்லுயிர் காக்கும் சமூகத்து மக்களாம் இன்றைய இளைய சமுதாயம் வளர வாழ தந்தை பெரியாருடைய நூலகமும் அறிவியல் மையமும் கோவைகளை கம்பீரமா ஏன் மிக சிறப்பாக இழந்திருக்கு என்பதை இந்த நிகழ்ச்சியிலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே திறப்பு விழா தேதியும் நான் அறிவிக்கிறேன். 2026 ஜனவரி மாதம் இந்த நூலகம் திறக்கப்படும். திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்யும். இன்று இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு கோவையின் அடையாளமாக மாற இருக்கிற செம்மொழி பூங்கா பணிகளையும் பார்வையிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். தங்க நகர் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் என்னை வந்து சந்தித்தாங்க. நேற்று மாலை அவங்களுடைய குறைகளெல்லாம் நானே கேட்டேன், நேரடியாக போனேன். அவங்க எங்கிட்ட சில கோரிக்கைகளை வச்சாங்க. அது தொடர்பாக நேற்றைய தினமே அதிகாரத்திலே நான் இதை பற்றி கலந்து பேசி இப்போ அவங்க கோரிக்கைகளுக்குரிய அறிவிப்பை நான் வெளியிட போகிறேன். என்னன்னா, உலக அளவில் தங்க நகைகள் தயாரிப்பில் மிக மிக முக்கியமான மையமாக விளங்குகிற கோவைக்கு குறிச்சியில் உள்ள தொழிற்பேட்டைகளை 126 கோடி ரூபாய் செலவில் தொழில் வளாகம் கட்டப்படும். என்ஏபிஎல் அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் உள்ளிட்ட எல்லா வசதிகளும் கொண்ட இந்த வளாகத்தில் 2000 பேருக்கு நேரடியாகவும் 1500 பேருக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். நாடாளுமன்ற தேர்தலின் போது கோவை ரைசிங் என்று கோவைக்கான வாக்குறுதிகளை சொன்னோம். அதில் முக்கியமானது கிரிக்கெட் ஸ்டேடியம். தேர்தல் முடிவுகள் வந்து 10 நாட்களுக்குள்ள அதுக்கான நிலம் கண்டறியப்பட்டு விரைந்து அந்த பணிகளும் தொடங்க இருக்கிறது. நேற்று மாலையில ஆய்வுக் கூட்டத்தை நடத்தணும். அப்போ அவங்க மக்களோட கோரிக்கைகளை எடுத்து வச்சு புதிய திட்டங்களை கேட்டாங்க. கோவையின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? அதனால முக்கியமான சில அறிவிப்புகளை நான் இங்கே வெளியிட விரும்புகிறேன். தற்போதுள்ள டைட்டல் பார்க் அருகிலேயே எல்கோசிஸ் பகுதியில் உள்ள 17.17 ஏக்கர் பரப்பளவில் மேலும் ஒரு பெரும் தகவல் தொழில்நுட்ப வளாகம் அமைக்கப்படும். கலைஞர் அவர்களால் சென்னையில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்ட ராமானுஜம் தகவல் தொழில்நுட்ப நகரத்தைப் போல கோவையிலும் தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்களோடு இணைந்து இந்த பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும். சுமார் 36,000 இடங்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 3 மில்லியன் சதுரடி பரப்பில் அமைக்கப்பட உள்ள இந்த தகவல் தொழில்நுட்ப வளாகம் கோயம்புத்தூர் மாநகரத்துடைய எதிர்கால வளர்ச்சியில் புதிய மைல்கல்லாக நிச்சயம் அமையும். உப்பிளிப்பாளையம் முதல் சின்னியம்பாளையம் வரையிலான உயர்மட்ட மேம்பாலத்தில் பணிகளை முடுக்கிவிட்டதோடு உங்க கோரிக்கை ஏற்று சின்னியம்பாளையம் முதல் நீலாம்பூர் வர மேலும் 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுமார் 600 கோடி ரூபாய் செலவில் இந்த உயர்மட்ட மேம்பால சாலை நீட்டிக்கப்படும். நேற்று என்னுடைய ஆய்வு பணிகளின் போது என்னை சந்தித்த பல்வேறு தரப்பினர் பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று கோயம்புத்தூர் மாநகராட்சியில பல ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சாலைகள், பாதாள சாக்கடை திட்ட பணிகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலைகள், அதிக குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள மண் சாலைகள், இவற்றையெல்லாம் தரமான தாற்சாலைகளாக மேம்படுத்திட 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய கவலையும் போக்குற அரசா நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டு இருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இப்படி ஏராளமான திட்டங்களால ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செய்யறோம். மக்களின் வாழ்க்கையோட நம்ம திராவிட மாடல் அரசு திட்டங்கள் 2.5 கலந்திருக்கு. இன்னைக்கு நாம பாக்குற நவீன தமிழ்நாட்டை உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. எங்களுக்கு ஒரு மிஷன் இருக்கு, அதை செயல்படுத்துறதுக்கான மிஷன் தான் ஆட்சி அதிகாரம். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வட மாநிலமும் தமிழ்நாடும் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இன்னைக்கு அதே வட மாநிலத்தை கூட தமிழ்நாட்டை மறுபடியும் கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கே அது புரியும். தமிழ்நாடு இந்தியாவோட 2வது பெரிய பொருளாதார மாநிலம். எந்த புள்ளி விவரத்தை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமாக இருக்கும். இதெல்லாம் சாதாரணமாக நடந்துடல. கொள்கையும் லட்சியமும் கொண்டு அதை அடையிறதுக்கான தொலைநோக்கு பார்வையும் செயல் திட்டமும் கொண்ட மக்களுக்கான அரசு நடத்தின காரணத்தினால்தான் இது சாத்தியமாச்சு. இந்த